निरंबल निलय मैक्सिमम निरंबल करसले तोटी उपाल मैक्सिमम तिन्मत्ता पोटु करेगरेंडु करेच्चु नेर आयिडैक्कु मेल अंद करसले रेस्टिल கரைதரன் கரைக்க 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 கரையிற அளவு குறைஞ்சிரும் போட்டோன்னு என்ன செய்யும் கீழே போய் படிஞ்சிரும் அப்ப வீழ்வடி ஆயிட்டேன்னு முடிவு எடுக்கிறேன் அது காலப்போக்கில் என்ன செய்யும்னா கரைய வலிக்கும் கரைக்கிற ஆக்களுக்கு அதன் அனுபவம் இருக்கும் நீங்கள் கரைச்சு பார்க்க தெரியும் போட்ட உடனே கீழதான் போய் படி நாங்கள் அப்ப செய்னி எல்லாம் தே தண்ணிக்க போடுறோம்னு சொன்னா அவர் பிளேண்டி ஆத்த போறோம்னா அதுக்குள்ள போட்டோம்டா என்ன நடக்கும் முதல்ல கீழே போய் படிஞ்சிரும் அப்ப சொல்றதா தண்ணி நிரம்பிட்டேன்னு சொல்றது இல்லதா निरंबल करसल कैल्शियम हाइड्रोक्साइड करेक मुदल वीलवड़ा निरंबीटन निरंबल आना करे कुछ नील अमन इले पाड़ी निरंबल करसल परसोधन केएसपी कणिका इन वाली उयर्द और अरब पायसी वीरे वो अरब वो कैल्शियम हाइड्रोक्साइड वेपनिले अधिकरी करे कूटू अर मैक्सिमम करे नई ना कल की उयर वेपनिल करेमोल करे சரி அவ்வளவு கரியலும் அவ்வளவு கரஞ்சிருக்கு அவ்வளவுதே கரிய விட்டுட்டு படிபடியாக நாங்கள் வெப்பநிலையை குறைச்சு கொண்டு வருவோம் என்றால் அப்ப கரையரன் குறையும் இப்ப சும்மா சொல்றேன் 1 டெசிமீட்டர் கனம் நீரில 60 பாகைசி வெப்பநிலையில சும்மா தான் சொல்றேன் 2 மூல் கால்சியம் ஹைட்ரோக்சைடு கரியலாம் என்று சொல்றேன் ஒரு டெசிமீட்டர் கனம் கரசல்ல 60 பாகைசி வெப்பநிலையில 2 மூல் கால்சியம் ஹைட்ரோக்சைடு கரையலாம் கரையலாம் நான் 60 பாகைசில வெப்பப்படுத்தி ஒரு டெசிமீட்டர் கனம் நீர் வச்சிருக்கேன் அதுக்குள்ள 9.5 மூல் கால்சியம் ஹைட்ரோக்சைடு சேர்த்திருக்கேன் அப்ப இது கரஞ்சிரும் இதுக்கு வீழ்வடி வராது மேக்ஸிமம் கரஞ்சிரும் சரியா கரஞ்சா பிறகு இவருடைய வெப்பநிலையை 25 பாகைசிக்கு குறை கேக்க 25 பாகைசி வெப்பநிலையில கால்சியம் ஹைட்ரோக்சைடு கரைதிறன் ஒரு மூல் என்று சொன்னால் என்ன நடக்கும் 60 பாகைசில இருந்து 59 பாகைசிக்கு வரைக்க 1.5 மூல் தான் கரஞ்ச நிலையில இருக்கு அப்படியே 50க்கு வரைக்கல சில நேரத்துல 50 பாகைசி வெப்பநிலையில அது கரைய கூடியது 1.5 மூலாக இருக்கும் निरंबल निरंबल करसले कैल्शियम हाइड्रोक्साइड तिन्मत्तोड अयन समन இந்த கரசல அப்படியே கொண்டு போய் நியமிக்கலாமா எஜிஎல்ல நியமிக்கலாமா சரி ஒரு
கரைதிறன் சமநிலை காணப்படுது கல்சியம் ஹைட்ரோக்சைடுக்கும் அதனுடைய சரிதான கல்சியம் ஹைட்ரோக்சைடுக்கும் அதனுடைய அயனுக்கு இடையில ஒரு கரைதிறன் பெருக்கம் காணப்படுது. கிருத்திகன் கிருத்திகன் இந்த சமநிலையில இருக்கிற கரைசலை கிருத்தியன் இல்லையா மேடா? குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த சமநிலையில இருக்கிற கரைசலை அப்படியே கொண்டே நியமிக்கலாமான்னு கேக்குறேன். அப்படியே கொண்டே காட்டியம் என்ற சேர்த்து எச்சியனால நியமிச்சு ஓஹிக் மைனஸ் என்ற சர்வே அளவிடலாம். விளங்கல சார். இப்ப கல்சியம் ஹைட்ரோக்சைடு நிரம்பல் கரைசல் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஓகேயா? கல்சியம் ஹைட்ரோக்சைடினுடைய நிரம்பல் கரைசல் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்சியம் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு அடையும் வரை நாங்கள் கரைச்சு வச்சிருக்கிறோம். அப்போ ஒரு வீழ்வடிவும் இருக்கு, அதன் நிரம்பல் கரைசலும் இருக்கு. இந்த தொகுதியை அப்படியே கொண்டு போய் எச்சிஎல்ல நியமிப்பதன் மூலம் நாங்கள் கேஎஸ்பியை காணலாமா? கேக்குறியா? ஜிகுசியா? குட் மார்னிங். ஓகே, குட் மார்னிங். என்னண்டா இது சாத்தியமானது கேக்குறோம். இப்படியே நாங்கள் பரிசோதனை செய்யலாம் முடிவுக்கு. இந்த நிரம்பல் கரைசல கொண்டே நாங்கள் நியமிக்கலாம்ன்றது உங்களுக்கு பிரச்சனை. பரிசோதனை செய்ய முடியா? எல்லாம் தலைவடியா தானே இருக்கு. நியமிக்கும் போது அந்த COH திண்மம் வந்து மேலும் கரையும் என்னன்னு சொல்லி. இந்த சமநிலை தொகுதியை அப்படியே கொண்டே நியமிக்க இயலாது. ஏனென்று சொன்னால், குட், வெரி குட், இந்த சமநிலை தொகுதியை அப்படியே கொண்டே நியமித்தால் இங்க OH மைனஸ் H பிளஸ் ஆல நியமிக்கப்படும் போது இதன் செறிவு குறையும். கல்சியம் ஹைட்ரோக்சைடு திண்மம் கரைய வழிக்கிட்டு தொடர்ச்சியாக நியமிப்பு நடந்து கொண்டிருக்கும். ஆகவே ஒரு தவறான விடைதான் எங்களுக்கு வரும். அப்ப நிரம்பல் கரைசலை தோற்றுவிக்க வேணும் என்பதற்காக வீழ்வடிவு தோன்றும் வரை நாங்கள் கரைப்போம். ஆனா அந்த தொகுதியை கொண்டு போய் நாங்கள் நியமிக்க கூடாது. ஆகவே இந்த நிரம்பல் கரைசல் வடிகட்டப்பட வேணும். வடிகட்டப்பட்டு அதன் வடிதிரவம் எடுக்கப்பட வேணும். கல்சியம் ஹைட்ரோக்சைடின் வடிதிரவம் பெறப்பட வேணும். அப்ப வடிதிரவத்தில் இருக்கிற சிஏ டூ பிளஸ் ஓஹெச் மைனஸும் கரைஞ்ச நிலையில இருக்கும். அப்ப இங்க இருக்கிற சிஏ டூ பிளஸ் இந்த செறிவு எஸ் என்றா சிக்கலாக இருக்கும். அப்படி எல்லாம் கொண்டே நாங்கள் செய்து விட்டுறோம். சரிதான். அப்ப இனி நாங்கள் இந்த வடிதிரவத்தை பெற்று வடிதிரவத்துக்கு காட்டி சேர்த்து எச்சியல்ல நியமித்தோம் என்றால் இங்க இருக்கிற OH மைனஸ் மட்டுமே எங்களுக்கு எச்சியல்லோட தாக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த கேள்வி நான் பரிசோதனை ரீதியாக கேட்டிருக்கிறேன். கல்சியம் ஹைட்ரோக்சைடு கரைதிறன் பெருக்கத்தை துணிவதற்கான பரிசோதனை முறை ஒன்றை தருக என்று சொல்லி அது இதுதான். இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிற விஷயம் தான் பரிசோதனை முறை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எழுதினா சரி, சரியா? ஓகே. அவே இந்த கேள்வி ஒரு பெரிய இஷ்யூவான கேள்வி இல்லையே. இந்த கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு வடி திரவம் பெறப்பட்டிருக்கு. சரி, வடி திரவம் எடுத்தாச்சு. வடி திரவத்துக்கு என்ன இருக்கு? OH மைனஸ் அயன்கள் இருக்கு. எவ்வளவு இருக்கு தெரியாது. அதை அறிவதற்காக எச்சியல்ல நியமிக்கிறோம். இனி நியமிப்பின் அடிப்படை தத்துவம் தான். அப்ப எச்சியல் செறிவு சைவர்ச ஓரியன் தேவைப்பட்ட எச்சியல் கன அளவு 12.5 சென்டிமீட்டர் கன.
கால்சியம் ஹைட்ராக்சைடின் கரைதிறன் பெருக்கத்தை காண்கிறது. அப்ப முதல்ல நாங்கள் என்ன செய்ய போறோம், இந்த ஓஹெச் மைனஸோட தாக்கின எச்சியல் இந்த மூல காணும் சைவரசம் ஒன்று தர 12.5 தர 10 × 3 மூலண்டு வரும். தயவு செய்து நீங்க அளவோட பிரதிட்டு கொள். அப்ப இதுல இருந்து தாக்கின ஓஹெச் மைனஸ் இந்த செறிவங்களுக்கு தெரியும். எடுத்த கனவுல வந்து 25 சென்டிமீட்டர் கனமா என் செறிவு காணிடும். அப்ப எச்சியல் இந்த மூல் 1.25 தர 10 × 3 மூல். இப்போ எச்சியல் வந்து யாரோட தாக்கம், ஓஹெச் மைனஸோட தாக்கம். அப்ப ஓஹெச் மைனஸுக்கும் எச்சியலுக்கும் தாக்கம் வீசமான 1:1. ஆகவே ஓஹெச் மைனஸ் இந்த மூலம் கரசல்ல இருந்த ஓஹெச் மைனஸ் இந்த மூலம் உங்களுக்கு 1.25 தர 10 × 3 மூலாக இருக்கு. எங்களுக்கு என்ன வேணும், ஓஹெச் மைனஸினுடைய செறிவு வேணும். ஆகவே ஓஹெச் மைனஸினுடைய செறிவு கரசல்ல இருக்கிற ஓஹெச் மைனஸ் இந்த செறிவு 1.25 தர 10 × 3 மூலின் கீழ் கனவளவு, கனவளவு 25 சென்டிமீட்டர். நீங்க நியமிக்க எடுத்தது 25 சென்டிமீட்டர் டெசிமீட்டர் கணக்கு மாத்தினீங்கல்ல. இப்ப உங்களுக்கு 1.25 இருந்து 1.25 25 பிரிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விட வரும் சரிதானே. 1.25 இங்க 25 பிரிச்சீங்கல்ல, சைவரசம் சைவர் 5 அண்டு வரும். இங்க இருக்கிற ஓஹெச் மைனஸ் இந்த சரிவு எவ்வளவு, சைவரசம் சைவர் 5 மூல் டெசிமீட்டர் மட்டும் சரி. கவனிங்க, இந்த ஓஹெச் மைனஸ் என்றது எங்க இருந்து வந்த ஓஹெச் மைனஸ், கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைஞ்சு வந்த ஓஹெச் மைனஸ். ஆகவே அங்க இருக்கிற Ca2+ இந்த செறிவு இதிண்ட அரைவாசியாக இருக்கும். அப்ப நாங்கள் பரிசோதனை வாயிலாக கணிச்ச ஓஹெச் மைனஸ் இந்த செறிவு என்பது 2S சமன், 2S சமன் சைவரசம் சைவர் 5. ஆகவே Ca2+ இந்த செறிவு எஸ் என்ற அது இந்த அரைவாசி சைவரசம் சைவர் 10 × 3. இந்த கேள்வியோட நீங்கள் அடுத்த கேள்விக்கான விளக்கத்தை விளங்கிக் கொள்ள வேணும். இதுதான் ஒரு பரிசோதனை வாயிலாக கேஎஸ்பி துணிகிற முறை. அவ இதுல இருக்கிற இஷ்யூ எல்லாம் தான் நிரம்பல் கரைசலை தயாரிக்க வேணும் என்பது, அதை நிரம்பிட்டு என்பதை உறுதிப்படுத்த வேணும். அதுக்கு பிறகு வடிதிரவம் எடுக்கப்பட்டு வடிதிரவத்தை நாங்கள் நியமிக்கணும். பெண்களுக்கு என்ன தெரியும், ஒரு கரைசல்ல இருக்கிற ஓஹெச் மைனஸும் Ca2+ சரிவு தெரியும். இது நிரம்பல் கரைசல், ஆகவே அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்திற்கு சமன். அப்ப Ca2+ இந்த செறிவு ஓஹெச் மைனஸ் இந்த செறிவின் பக்கம் இது சமன். சைவரசம் சைவர் 10 × 5 தர சைவரசம் சைவர் 5 இந்த முழுவதன் பக்கம் பெருக்கினீங்கள்னு சொன்னால் சரி சரிதானே. உங்களுக்கு இதுல ஒரு 25 எடுக்கலாம், இதுல 10 × 4 வரும். அப்ப 10 × 7 25 தர 5 125 125. அப்ப என்ன வரும், 1.25 தர 10 × 5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் மூல் கியூப் டெசிமீட்டர் மைனஸ் 9 என்று வரும். சரி ஆன்சர், ஆன்சரை செக் பண்ணிக்கோ. பரிசோதனை வாயிலாக கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைதிறன் கணிக்கப்படும் போது 1.25 தர 10 × 5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அப்படி என்று வருகிறது. இந்த சுருக்கல் பிழைகள் நடக்கலாம், நீங்கள் பார்த்துக்கணும். இது 10 × 2 சாரி சுருக்கல் பிழை இருக்கு. ரெண்டாவது 25 இல்லை, 5 × 125 பெருக்கிட்டேன். இது 5 × 5 25 இல்லை, 25 × 125 பெருக்கும். 25 × 25 சைவரசம் சைவர் 5 வர்க்கிக்கிறோம் சரியா. சாரி ஆன்சர் பிள ஆன்சர் வந்து 6.25 தர 10 × 5 என்று வருதா ஆன்சர், 6.25 தர 10 × 5. இதுல இருந்து நீங்கள் ஒரு பரிசோதனையை எவ்வாறு திட்டமிடுறது என்றதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பரிசோதனை ரீதியாக கரைதிறன் பெருக்கத்தை நாங்கள் என்ன செய்யலாம் காணலாம். சரி இந்த கேள்விக்கும்
கால்சியம் இந்த கேள்வி ஓகே கரகரன் பெருக்கம் ஜாது என்ற கேள்விக்கு முடிவு எடுத்துட்டு கரகரன் பெருக்கம் வந்துட்டு ஆறு தசம் ரெண்டு அஞ்சு தர பத்தின் செய்ய அஞ்சு பத்தின் செய்ய அஞ்சு மூல் கணம் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ் இந்த கேள்விக்கான ஆன்சர் கேஎஸ்பி அளித்தாச்சு கால்சியம் ஹைட்ராக்சைடு கேஎஸ்பி கணித்தாச்சு ஆறு தசம் ரெண்டு அஞ்சு தர பத்தின் செய்ய அஞ்சு மூல் கணம் டெசிமீட்டர் மைனஸ் நாலு சரி ஓகே பத்தின் செய்ய அஞ்சு தானே ஓகே பத்தின் செய்ய அஞ்சு சக அஞ்சு இல்லை சய அஞ்சு பாருங்க அதுல அஞ்சாவது என்று சொல்லி ஒரு கேள்வி தரப்பட்டிருக்கு சைவர்சம் ஒரு எம் என்ஓஹெச் கரைசலினுள் திண்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு இடப்பட்டு நிரம்பல் கரைசல் ஒன்று ஆக்கப்பட்டது என்று சொல்லி இக்கரைசலை வடித்து அதன் 25 சென்டிமீட்டர் கனத்தை வேறாக்கப்பட்டு அது இதே ப்ரொசீஜர் தான் இதே ப்ரொசீஜர் தான் ஆனால் நேரடியாக கல்சியம் ஹைட்ராக்சைடை தூய நீர்ல கரைச்சு நிரம்பல் கரைசல் பொறாமல் ஒரு வெண்கார கரைசலுக்குள்ள கரைச்சு அது இந்த நிரம்பல் கரைசல் எடுத்திருக்கு சரியா வெண்கார கரைசல் கரைச்சு அது இந்த நிரம்பல் கரைசலை எடுத்திருக்கு இந்த ரெண்டு கேள்விக்கும் என்ன வித்தியாசம் ஏன் இந்த கேள்வி இந்த மாதிரி திட்டமிடப்படுது ரெண்டு நோக்கம் ஒன்றுதான் ரெண்டு கேள்வியினுடைய நோக்கமும் ஒன்றுதான் சரியா ரெண்டு கேள்வியினுடைய நோக்கமும் ஒன்று ஏன் இந்த கேள்வியில சைவர்சம் ஒரு எம் என்ஓ பொதுவெனாக இருக்கிறதுக்கு கிடைக்கப்பட்டது சிலக்சினா சிலக்சினா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் கேள்வி செய்ததா இந்த கேள்வி செய்ததா ஓ சார் சரி ஓ ஆன்சர் என்ன வந்தது கிட்டத்தட்ட அதே ஆன்சர் இந்த ஆன்சர் வருதா கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்த என்ன ஆன்சர் வந்த உங்களுக்கு அஞ்சு பேர் இது வந்து பரிசுமணம் என்பதால இந்த களி வந்த களியும் சமண வருவன் மன்றங்களுக்கு அவசியம் இல்லை ஏன் பரிசோதனையில தவறுகள் வரலாம் தானே சரி ஓகே தேங்க்யூ என்னண்டா இந்த கேள்வி அந்த கேள்வி ரெண்டுமே ஒரே நோக்கத்தை உடைய கேள்விகள் கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைதிறன் பெருக்கத்தை காண்பதுதான் அந்த கேள்விகள் கண்டினது நோக்கம் ஆனா முதலாவது கேள்வி கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து காட்சி வடித்த நீர் தூய நீர்ல கரைச்சு தான் நிரம்பல் கரைச்சல் எடுத்திருக்கு ரெண்டாவது கேள்வியில சைவர்சம் ஒரு எம் சரிவுடைய எண்ணெய் ஓய்ச்சிக்குள்ள கரைச்சு அதன் நிரம்பல் கரைசல எடுத்திருக்கிறார் சரியா ஓகே இப்ப உண்மையில இது கல்சியம் ஹைட்ராக்சைடுக்கு கரைதிறன் உயர்வாக இருப்பதால பாருங்க கல்சியம் ஹைட்ராக்சைடுக்கு கரைதிறன் கொஞ்சம் உயர்வு அதனால கரைசல் நிலையில இருக்கிற ஓஹெச் மைனஸின் செறிவு கருதத்தக்க அளவுக்கு உயர்வாக இருக்கும் சரியா கரைசல் நிலையில இருக்கிற ஓஹெச் மைனஸின் செறிவு கொஞ்சம் கருதத்தக்க அளவுக்கு உயர்வாக இருக்கும் அப்ப அதிலே ஒரு 25 சென்டிமீட்டர் கனத்தை எடுத்து எச்சியல்லால நியமிச்சம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கனவளவு பயன்படுத்தப்படும் வரை இது நடுநிலையாக்கப்படாது சரியா குறிப்பிட்ட கனவளவு பயன்படுத்தப்படும் வரை இது நடுநிலையாக்கப்படாது சரியா ஓகே அப்ப உங்களுக்கு நியமிப்புக்கு ஒரு கனவளவு தேவைப்படும் சரியா ஒரு கனவளவு வீச்சு தேவைப்படும் 12.5 சென்டிமீட்டர் கணம் தேவைப்படுது இதுல 25 சென்டிமீட்டர் கணத்துல இருக்க ஓஹெச் மைனஸ் நடுநிலையாக்குவதற்கு சைவரசம் ஒரு எம் எச்சியல்ல 12.5 சென்டிமீட்டர் கணம் தேவைப்படுது அப்ப நீங்க எச்சியல் இந்த மூல கணிக்கிறீங்கள் பீசமானத்தை பயன்படுத்தி ஓஹெச் மைனஸ் இந்த மூல கணிக்கிறீங்கள் பாருங்க 25 சென்டிமீட்டர் கணத்துல 1.25 பத்தின் செய்ய 3 மூல் இருக்கு அதாவது சைவர் தசம் சைவர்
சைவர் 1 2 5 மூல் இருக்கு இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு என்பது கரைதிறன் கொஞ்சம் கூடியது கிட்டத்தட்ட வெங்காரத்தை ஒத்தது என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் கரைதிறன் கூட இதின்ட நீர்க்கரசல்ல இருக்கிற OH- இன் செறிவு சைவரசம் சைவர் 5 ஒருவேளை இதைவிட கரைதிறன் குறைந்த பெரிலியம் ஹைட்ராக்சைடு இந்த இடத்துல இருந்தால் அதின்ட நிரம்பல் கரைசல் நிலையில இருக்கிற OH- இன் செறிவு எப்படி இருக்கும் மிக மிக குறைவாக இருக்கும் அவருடைய நிரம்பல் கரைசலை எடுத்து கரைதிறன் பெருக்கத்தை நாங்கள் துணிய எத்தனைக்கும் போது இந்த நியமிப்பில ஒரு ரெண்டு துளி எச்சியல் விளவே இங்க இருக்கிற OH- முற்றாக நடுநிலையாக்கப்படலாம் சரியா ரெண்டு துளி நடுநிலையாக்க பட்டால் என்ன நடக்கும் அளவீட்டு வலு வந்து உயர்வாக இருக்கும் என்ன 12.5 சென்டிமீட்டர்கன வெச்சியல் தேவைப்படுக வர வலு வீதத்தை விட 1 சென்டிமீட்டர்கன வெச்சியல் தேவைப்பட்டதுனா வலு வீதம் என்னவா இருக்கும் மிகவும் உயர்வாக இருக்கும் அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறது அடுத்த சந்தர்ப்பத்தில் அப்படி தரும் அப்ப இப்ப கரைசலுக்குள்ள இருக்கிற OH- என்பது கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைதிறனால வந்த 2S 2S dash என்று சொல்லுவோம் பொதுவே இருக்கு 2S dash NaOH இன்ட முட்டான அயனாக்கத்தால வந்த சைவரசம் 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இந்த ரெண்டும் தான் விளைவு கரைசல்ல இருக்கிற OH- இன்ட செறிவு அப்ப இப்ப நாங்கள் HCl ஆல நியமிக்கும் போது HCl என்ன செய்யும் NaOH ல இருந்து வந்த OH- ஐ நடுநிலையாக்கப்படும் கரைதிறனால வந்த OH- ஐ நடுநிலையாக்கும் அப்ப நடுநிலையாக்கத்தால கணிக்கப்படுகின்ற OH- இந்த செறிவு என்பது நடுநிலையாக்கத்தால கணிக்கப்படுகின்ற OH- இந்த செறிவு என்பது NaOH ல இருந்து வந்த செறிவு சைவரசம் 1 சக கால்சியம் ஹைட்ராக்சைடுல இருந்து வந்த 2S1 ஆக இருக்கும் இப்ப நீங்கள் இத பரிசோதனை வாயிலாக அளக்கலாம் தானே HCl இந்த செறிவு தெரியும் கனவுளவு தெரியும் மூல் காணலாம் அந்த மூல்ல இருந்து விளைவு கரைசல இருக்கிற மொத்த OH- இந்த மூல் காணலாம் அதான் 25 அளவு இருக்கீங்கனால் செறிவர் இந்த செறிவை கொண்டு போய் இதுக்கு சமப்படுத்த வேணும் ஏன் உழைவு கரைசல்ல இருக்கிற OH- செறிவு எதுக்கு சமன் பொது எண்ணெய் இருந்து வந்தது கரைதிறன்ல இருந்து வந்த கூட்டு தொகைக்கு சமன் இவரை கழிச்சு விட்டீங்கன்னா 2S வரும் அப்ப எங்களுக்கு என்ன வேணும் கேஎஸ்பி தானே வேணும் இவங்களுக்கு OH- செறிவு ஏற்கனவே தெரியும் கவனிங்க நான் இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு கேஎஸ்பி காணும் போது கால்சியம் ஹைட்ராக்சைடு கேஎஸ்பி காணும் போது 4S³ என்று சொல்லி நான் இதுல பிரதியிடலை சரிதான் நான் பொதுவாக சொன்ன விஷயம் கால்சியம் ஹைட்ராக்சைடு கேஎஸ்பி காணிக்க நீங்க 4S³ல வச்சு காணலாம் என்று சொன்னான் எப்படி காணலாம் OH- இன்ட செறிவு சைவரசம் சைவர் 5 அப்ப OH- இன்ட செறிவு 2S க்கு சமம்னா இதுல இருந்து S காணலாம் அப்ப இதுல ஒண்ணு வந்து எஸ் பிரதிட்டால் உங்களுக்கு கேஎஸ்பி வரும் ஆனா நான் என்ன செய்திருக்கேன் பாருங்க அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கிறது சமன் சமன்பாடுல கோவியல் Ca2+ செறிவு OH- செறிவுட வர்க்கம் அப்ப Ca2+ செறிவு இது நேரவாசி சைவரசம் சைவர் 2 5 OH- செறிவு எவ்வளவு சைவரசம் சைவர் 5 வர்க்கம் அப்ப எனக்கு அந்த குழப்பம் வேணா அப்ப நான் உண்மை என்ன விளவுட்னா சைவரசம் சைவர் 5 வர்க்கம் 25 வரும் இல்லை 25 அத கருத்துல உள்ளே அப்ப 25 25 625 அதெல்லாம் 15 5 பேர் நான் முதல் இதை 5 நச்சுக்கொண்டு இதோட பெருக்கி விட்டு அதெல்லாம் 125 இந்த விடப்புல நான் நீங்கள் 4S³ல வச்சு காண்றதாக இருந்தால் 2S கணிச்சிருக்கிறீங்க 2S கணிச்சிருக்கீங்க எஸ் கணிச்சு போட்டு இந்த கோவையில உணர்ந்து பிரதிடலாம் தான் எல்லாம் ஒன்றுதான் சரி அப்ப நான் நேரடியாக செறிவுகளாகவே பிரதிட்டுருக்கேன் Ca2+ செறிவுக்கு இதுன்ற அரைவாசி சைவரசம் சைவர் 2 5 பிரதிட்டு இருக்கேன் OH- இன்ட செறிவுக்கு அதே அப்படியே பிரதிட்டு இருக்கேன் அப்ப இந்த கேள்வியில உங்களுக்கு ஒரு குழப்பம் வர தேவையில்லை நீங்க 4S³ல காணலாம் காணும் போது எஸ் கணிக்கணும் OH- இன்ட செறிவுல இருந்து எஸ் கணிக்கணும் இந்த செறிவு அப்படியே கொண்டு இதுல ஓடிலாம் ஏன் இது கரைதிறன் அல்ல இது கரைதிறனின் 2 மடங்கு தான் OH- இன்ட செறிவு என்பது கரைதிறனின் 2 மடங்கு சரியா
அளவீட்டு மற்றது கரைதிறன் மிக குறைவாக உள்ள ஹைட்ரோக்சைடுகள் என்பார் ஓஹெச் மைனஸின் அளவு குறைவாக இருப்பதால ஒன்று அல்லது ரெண்டு மூன்று துளிகள்ல அல்லது மிக குறைந்த கனவளவில் நிறமாற்றம் ஏற்படும் பரிசோதனையின் அளவீடுகள்ல வர வலுவீதம் உயர்வாக இருக்கும் என்பதால சில நேரத்தில் நாங்கள் பொது அயனுக்களை வச்சு என்ன செய்யறேன்னு சொன்னால் கரைதிறனை பார்க்கறது சரிதான் பொது அயனுக்களை வச்சு கரைதிறனை பார்க்கறது அப்ப அதுதான் அந்த விஷயம் அப்ப இப்ப இந்த ரெண்டாவது மூன்றாவது கேள்வி தான் இன்னியோச்சு போன்ற ஒரு பொது அயனுக்களை வச்சு பார்க்கக்குள்ள நாங்கள் நியமிக்க எங்களுக்கு என்ன செய்யும் பொது அயனின் செறிவும் கரைதிறனில் வந்த செறிவும் தான் முற்றாக நடையிலாக்கப்படும் வளமே நாங்கள் என்ன நாங்கள் சொல்லுவோம் இந்த டூஎஸை புறக்கணிக்கிறேன் இதோடைய பிரகதை புறக்கணிக்கிறேன் ஆனா இங்க பிராக்டிக்கலா அளவீடு எடுக்கப்படுவதாக உண்மையில இதைத்தான் அது நியமிக்கும் இந்த செறிவில இதை நாங்கள் வளமே கணித்தல் செய்யும் போது இதை புறக்கணிக்கிறேன் இதுல எச்சியல நியமிக்க அதை என்ன செய்யும் இதையும் நியமிச்சு இதையும் தான் நியமிக்கும் இந்த இடத்துல வார செறிவு என்பது இந்த ரெண்டு பேர்ட்ட கூட்டுத்தொகைக்கும் சமன் அதுல இருந்து சைவர்சம் ஒன்றை கழிச்சு விட்டீங்கன்னா டூ எஸ் ஒன் அதுல இருந்து எஸ் கழிச்சு விட்டீங்கன்னா இருந்து பொதுவே என் போட்டு கேஎஸ்பி காண முடியும் சரிதான் அப்ப நீங்கள் இந்த அடுத்த கேள்விக்கு அடுத்த வகுப்பு செய்து பார்ப்போம் கேள்விகளை நீங்கள் தந்தால் செய்யும் ஏன்னா நான் இன்னும் ஒரு கொஞ்சம் விஷயம்தான் இருக்கு இனி தியரி விஷயங்கள் இருக்கு இனி நீங்க பாஸ்ட் பேப்பர் கேள்விகள் செய்யலாம் சரி உங்களுக்கு தேவையான மேக்சிமம் பிராக்டிஸ் தந்திருக்கு 2010 to 20 வரைக்கும் உள்ள எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கேள்விகள் இவர்கள் செய்து பார்க்க சரியா 2010 to 20 உள்ள கேள்விகளை செய்து பார்ப்போம் பார்ப்போம் சரி